அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குற இந்த தென்னந்தோப்பு உத்தரமேரூர்லேருந்து காக்கநல்லூர் போகிற வழியில் இருக்குது. இந்த தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரர் 92 வயது இளைஞர் ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர் காலை மாலை பார்வையிட போகிறாரு. அப்போது நல்ல முற்றி காட்டில் தானே உதிர்ந்த தென்னை நெத்துக்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவார். இன்றைக்கி குச்சியில் கோர்த்து கொண்டு வர்றாரு ஒன்றே ஒன்றுன்றனால. மற்ற நாளில் ரெண்டு மூணு இருந்ததுன்னா ஒன்றையும் கட்டி கயத்தில் போட்டு இழுத்து வருவார். இது அவருடைய வீடு. அந்த வீட்டோட வாசல்லையே அவரால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் தோட்டத்துலலாம் போய் வேலை பண்ண முடியாது. அதனால் கொண்டு வந்ததெல்லாம் வீட்டு வாசல்லையே இந்த மாதிரி தரமான தென்னங்கன்னுகளை உருவாக்கக்கூடிய நெத்துக்களுக்கு பயன்படுத்துகிறார். இந்த தென்னந்தோப்பு இவங்க வீட்டினுடைய தேங்காய் எண்ணெயினுடைய தேவையை பூர்த்தி பண்ணிடுது. அதுக்கு மேலே நிறைய கிடைக்கக்கூடிய தென்னை நெத்துக்களை இந்த மாதிரி நெட்டை ரக தென்னை கன்றுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிறார். ஐயா சொல்லுங்க உங்களை பற்றி. அவ்வளோதானா, வேற ஒன்றும் இல்லையா? உங்கள் பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். என்ன தொழில் பண்ணுறீங்க? இதுதான் தொழில். இதெல்லாம் எப்போ வச்சது? இந்த கண்ணெல்லாம் அங்கே இருக்கிற அந்த மரம்லாம் எப்போ வச்சது? 1965. இப்போ உங்களுக்கு சாப்பாடு போடுது. ம், தென்னையை வச்சா இளநீர். சூப்பர். இவர் வேலன் அண்ணா, சீனிவாசன் ஐயாவோட பையன். அவரும் அவருடைய மருமகளும் மாமனாருக்கு உறுதுணையாக இருக்காங்க. இது அவங்களுடைய மனைவி. நாற்று எடுத்த உடனே அந்த இடத்துல உடனடியாக அவர் சேமித்து வச்சிருக்கக்கூடிய நெத்துக்களை ஊன்றி கண்ணாக்குறதுக்கான வேலையில் கவனமாக இருக்கார் ஐயா. அது வருமா? ம், ஒரு 40 தென்னம்பிள்ளை காட்டி வச்சிட்டோம். மன்னத்துலங்க, அவ்வளோதான். இது இந்த கழுத்தை தாண்டி மண் போகக்கூடாது. இது போச்சுன்னா கண்ணு சேர்த்து போடும். நல்லா அமுக்கி விட்டுருங்க.